அறிவும் அருள்வாக்கு காணொலி நேயர்களுக்கு வணக்கம். சென்ற வாரம் இணைச்சட்டம் நூலில் வருகின்ற மோசேயின் மூன்றாவது உரையின் முதல் பகுதியை பற்றி நாம் சிந்தித்தோம். இந்த வாரம் இணைச்சட்டம் பிரிவு 31 முதல் பிரிவு 32 வரை உள்ள இறை சொற்றொடர்கள், அதாவது மோசேயின் மூன்றாவது உரையின் இரண்டாவது பகுதியை பற்றி சிந்திப்போம். இணைச்சட்டம் பிரிவு 31:1-8 வரை உள்ள இறை சொற்றொடர்களில் மோசேக்கு பின் மக்களை வழிநடத்தும் தலைவராக யோசுவா அறிமுகப்படுத்தப்படுகிறார். மோசேக்கு இப்போது வயது 120. அக்காலத்தில் எகிப்தியர்கள் சராசரியாக 40-50 வயது வரை வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. ஒரு சில ஆவணங்கள் எகிப்தியர்கள் 70-80 வயது வரை வாழ்ந்ததாகவும் கூறுகின்றன. மோசே நீண்ட காலம் வாழ்ந்து விட்டார். வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்குள் மோசே நுழைய மாட்டார் என்பதை கடவுள் ஏற்கனவே அறிவித்து விட்டார். மோசே கடவுளின் கருவியாக செயல்படுபவர். கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து பாலைவனத்தில் அவர்களை வழிநடத்தி வாக்களிக்கப்பட்ட நாட்டை நோக்கி மோசே அழைத்து வந்தார். இப்போது மோசே மக்களை வழிநடத்த யோசுவாவை நியமிக்கிறார். யோசுவாதான் இஸ்ரவேல் மக்களை வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்குள் அழைத்து செல்ல வேண்டும். இணைச்சட்டம் நூலின் 31 மற்றும் 32 பிரிவுகளில் இரண்டு கருத்துக்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. முதலாவது திருச்சட்டம், இரண்டாவது மோசேயின் பாடல். மோசே தலைவராக மக்களை வழிநடத்தி வந்த காலத்தில் மக்களுக்கு திருச்சட்டங்களை கற்பிப்பவராகவும் இருந்தார். எனவே அவருக்கு பின் திருச்சட்டங்களை மக்களுக்கு கற்பிப்பது யார் என்ற கேள்வி எழுகிறது. இந்த கேள்விக்கு விடை கொடுக்கும் விதமாக மோசே சில காரியங்களை செய்கிறார். முதலாவதாக மோசே திருச்சட்டங்களை எழுதி உடன்படிக்கை பேழையை சுமந்து வந்த லேவியர் குருக்களிடமும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் தலைவர்களிடமும் கொடுக்கிறார். பண்டைய மேற்காசிய நாடுகளில் சட்டங்களை பதிவு செய்து ஆவணங்களாக பத்திரப்படுத்தும் பழக்கம் தலைவர்களிடையே இருந்தது. தலைவர்கள் நீதியுடனும் நேர்மையுடனும் மக்களை வழிநடத்துகிறார்கள். நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியாக உள்ளது என்பதை காட்டுவதற்காக இவ்வாறு செய்யப்பட்டது. மோசே எழுதிய திருச்சட்ட நூலை குருக்கள் பெற்று உடன்படிக்கை பேழையில் வைக்கின்றனர். திருச்சட்ட நூலை பாதுகாக்கும் பொறுப்பு குருக்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. திருச்சட்டங்களை மக்களுக்கு கற்பிக்கும் பொறுப்பு இஸ்ரவேல் கூட்டமைப்பின் தலைவர்களுக்கு வழங்கப்படுகிறது. கூட்டமைப்பின் தலைவர்கள்தான் இஸ்ரவேல் மக்களின் வாழ்க்கையை வழிநடத்துபவர்களாக மரபுவழி வருகின்ற பழக்க வழக்கங்களையும் மதிப்பீடுகளையும் அடிப்படையாக கொண்டு வழக்குகளை தீர்த்து வைப்பவர்களாக செயல்பட்டார்கள். மோசே கூட்டமைப்பின் தலைவர்களிடமும் திருச்சட்ட நூலை அடிக்கடி மக்கள் முன்னிலையில் வாசிக்க கட்டளையிடுகிறார். குறிப்பாக விடுதலை ஆண்டாகிய ஒவ்வொரு 7 முடிவில் வருகின்ற கூடார விழாவில் திருச்சட்ட நூல் வாசிக்கப்பட வேண்டும். அதை பற்றி தலைவர்களுக்கு கூறுகையில், மக்களை ஒன்று திரட்டுங்கள், ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் உங்கள் நகரில் வாழும் அந்நியரும் அதை கேட்டு அறிந்து கொள்ளட்டும், அவர்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி இத்திருச்சட்டத்தின் வார்த்தைகளை கடைபிடிப்பதில் கருத்தாய் இருக்கட்டும், இவற்றை அறியாத அவர்களுடைய புதல்வர்களும் நீங்கள் யோர்தானை கடந்து உடமையாக்கிக் கொள்ளப் போகும் மண்ணில் வாழும் நாளெல்லாம் இவற்றை கேட்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்ச கற்றுக்கொள்ளட்டும். இணைச்சட்டம் பிரிவு 31:12-13 இறைச்சொற்றொடர்கள் என கூறுகிறார். இவ்வாறு பொது வெளியில் திருச்சட்ட நூலை உரக்க வாசிப்பது உடன்படிக்கையை புதுப்பிக்கும் ஒரு செயலாகவும் கருதப்பட்டது. கடவுள் மோசேயையும் யோசுவாவையும் சந்திப்பு கூடாரத்திற்கு அழைக்கிறார். உடன்படிக்கை பேழை கட்டப்படுவதற்கு முன்னால் சந்திப்பு கூடாரம் பாளையத்திற்கு வெளியே அமைக்கப்பட்டிருந்தது. ஆண்டவர் அங்கே தன்னை வெளிப்படுத்தினார்.
மோசேயையும் யோசுவாவையும் சந்திப்பு கூடாரத்துக்கு அழைத்த கடவுள் மேகத்தூணில் அவர்களுக்கு தோன்றுகிறார். பண்டைய காலத்தில் கடவுளர்கள் தங்களை வெளிப்படுத்தும் போது அவர்களை சுற்றி ஒரு ஒளிவட்டம் வெளிப்படுவது வழக்கமாக இருந்தது. இஸ்ரேலின் கடவுள் மேகத்தூணில் தோன்றுகிறார். மோசேயுடனும் யோசுவாவுடனும் பேசுகிறார். மோசேயால் பதிவு செய்யப்பட்ட திருச்சட்டங்கள் எதிர்கால தலைமுறையினருக்கு கடத்தப்பட வேண்டும். மோசேதான் கடவுளுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் இடையில் நடுநிலையாளராக நின்று உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். குருக்களால் பாதுகாக்கப்படுவதற்காக கொடுக்கப்படும் திருச்சட்டங்கள், எழுதப்பட்ட ஆவணம் எல்லா காலத்திற்கும் உடன்படிக்கையை நினைவூட்டுகின்ற ஒன்றாக இருக்கும். மோசே இஸ்ரேலின் தலைவர்களை அழைத்து, இஸ்ரேல் மக்கள் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக தொடர்ந்து வாழ்வார்கள் என்பதில் தனக்கு சந்தேகம் இருப்பதாக கூறுகிறார். பாலைவன பயணத்தின் போது மோசேக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள்தான் அவரை இவ்வாறு நினைப்பதற்கு தூண்டுகிறது எனலாம். எனவே மோசே கூட்டமைப்பின் தலைவர்களை மீண்டும் ஒன்றாக அழைத்து அவர்களுக்கு எதிராக விண்ணையும் மண்ணையும் சான்றாக வைத்து பேசுகிறார். மோசே இறப்பதற்கு முன் அவர் செய்ய வேண்டிய இன்னொரு செயலாக கடவுள் மோசேயிடம் ஒரு பாடலை எழுதி அதை இஸ்ரேல் மக்களுக்கு கற்பிக்கவும் கட்டளையிடுகிறார். பண்டைய மேற்காசிய நாடுகளில் பலவிதமான பாடல்கள் பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளதை பார்க்க முடிகின்றது. தாவீது 360 பாடல்களை எழுதி அவற்றை பல்வேறு தலைப்புகளின் கீழ் வகை பிரித்து பதிவு செய்தார் என மரபுகள் கூறுகின்றன. உடன்படிக்கை பாடல்களும் இருந்தன என்பதற்கு திருப்பாடல் நூல் ஆதாரமாக உள்ளது. திருப்பாடல் 89 ஒரு உடன்படிக்கை பாடல். கடவுள் மோசேயிடம் ஒரு பாடல் இயற்ற கூறுவது கடவுள் யோசுவாவை இஸ்ரேல் மக்களுக்கு தலைவராக ஏற்படுத்துவதுடன் தொடர்புடையதாக உள்ளது. இஸ்ரேல் மக்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டில் குடியேறுவதற்கு யோசுவா அவர்களை நடத்தி செல்ல வேண்டும். வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அவர்கள் வளமையில் வாழும்போது அவர்களின் மனச்சாட்சியை தட்டி எழுப்புகின்ற ஒரு தார்மீக ஆற்றலாக மோசே எழுதுகின்ற பாடல் அமையும். இணைச்சட்டம் பிரிவு 31 16-21 வரை உள்ள இறை சொற்றொடர்கள் ஒரு பிற்சேர்க்கையாக இருக்கலாம் என நம்பப்படுகிறது. ஏனெனில் இஸ்ரேலின் பிரமாணிக்கமின்மை தவிர்க்க முடியாதது என இவ்வரிகளில் கூறப்படுகின்றது. இஸ்ரேல் கடவுளுக்கு பிரமாணிக்கமில்லாமல் வாழும்போது கடவுள் அவர்களை கைவிட்டு விடுவார். இந்த வரிகள் மக்கள் நாடு கடத்தப்பட்டு அகதிகளாக வாழ்ந்த சூழலில் இணைக்கப்பட்டிருக்கலாம் என கருதப்படுகிறது. ஏனெனில் இஸ்ரேல் செய்த எழுச்சிகள் மற்றும் பாவங்களின் விளைவுகளை மக்கள் நாடு கடத்தப்பட்ட சூழலில்தான் அனுபவித்தார்கள். இந்த சூழலில் மக்கள் மோசேயின் பாடலை நினைவு கூறலாம். கீழ்ப்படியாமைக்கு எதிராக வருகின்ற சாபத்தின் விளைவுதான் அது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளலாம். இஸ்ரேல் மக்கள் உடன்படிக்கைக்கு பிரமாணிக்கம் உள்ளவர்களாக இல்லை என்ற குற்றச்சாட்டை பிரதிபலிப்பதாகவே மோசேயின் பாடல் உள்ளது. உடன்படிக்கைக்கு பிரமாணிக்கமின்மையால் காயப்பட்ட தரப்பினர் குற்றமிழைத்த தரப்பினரிடம் ஈடு செய்வதற்கு அழைப்பதாக உள்ளது. மோசேயின் பாடல் சாட்சிகளை அழைப்பதுடன் தொடங்குகிறது. பிரிவு 32:1-3 வரை உள்ள இறை சொற்றொடர்கள் கடவுளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஒரு உடன்படிக்கை இருந்தது என்பதற்கு விண்ணுலகமும் மண்ணுலகமும் சாட்சிகளாக இருக்க முடியும். பிரிவு 30 இறைச்சொற்றொடர் 19 மற்றும் பிரிவு 31 இறைச்சொற்றொடர் 28. அடுத்து வருகின்ற இறைச்சொற்றொடர்கள் உடன்படிக்கை உறவுக்கு உண்மை இல்லாமல் இஸ்ரேல் செயல்பட்டது என்பதை எடுத்துரைக்கின்றன. பிரிவு 32:4-6 வரை உள்ள இறைச்சொற்றொடர்கள் கடவுள் உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். இஸ்ரேல் மக்களுக்கு அவர் செய்த செயல்களில் கடவுளின் பிரமாணிக்கம் வெளிப்படுகிறது. பிரிவு 32:7-14 வரை உள்ள இறைச்சொற்றொடர்கள் அவர் படைப்பின் கடவுள், அனைவரையும் படைத்து உருவாக்கி நிலைநிறுத்திய தந்தை.
இஸ்ரேல் மக்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு கானான் நாட்டை உரிமையாக்கி இருக்கிறார். அவர்களை கண்ணின் மணி போல் காத்து பராமரித்து வந்திருக்கிறார். இப்பகுதியில் வருகின்ற இறை சுற்றலர்கள் பயன்படுத்துகின்ற உருவகங்கள் கடவுளின் பராமரிப்பு தன்மையை சிறப்பாக வெளிப்படுத்துகின்றன. அதைத் தொடர்ந்து இஸ்ரேல் மக்களின் துரோகச் செயல்களுக்கான ஆதாரங்கள் கொடுக்கப்படுகின்றன. பிரிவு 32:15-18 வரை உள்ள இறை சுற்றலர்கள். இஸ்ரேல் மக்கள் கடவுளுக்கு எதிராக செய்த செயல்களுள் முக்கியமானதாக வேற்று தெய்வங்களை வழிபட்டது குறிப்பிடப்படுகிறது. வேற்று தெய்வங்களால் அவர்களுக்கு எரிச்சல் விட்டனர். அருவறுப்புகளால் அவருக்கு சினமூட்டினர். இறையல்லாத பேய்களுக்கு பலி செலுத்தினர். அவர்கள் அறியாத வேற்று தெய்வங்களுக்கு, நேற்று முளைத்த புதிய தெய்வங்களுக்கு உங்கள் முன்னோர் அஞ்சாத அவற்றிற்கு பலியிட்டனர். பிரிவு 32:16-17 வரை உள்ள இறை சொற்றொடர்கள் என்ற வார்த்தைகள் அதை தெளிவாக எடுத்துரைக்கின்றன. இறை அல்லாத பேய்கள் என்ற சொற்றொடர் பழைய ஏற்பாட்டில் முதலாக இந்த இடத்தில்தான் பயன்படுத்தப்படுகிறது. இந்த இடத்தை தவிர பேய்கள் என்ற சொல் திருப்பாடல் 106:37 இறை சொற்றொடரில் மட்டுமே வருகிறது. பேய்கள் கடவுளர்களாக அக்காலத்தில் கருதப்படவில்லை. பேய்கள் மனிதர்களின் உடல் நலத்திற்கு குந்தகம் விளைவிக்கலாம் என்ற நம்பிக்கை மக்களிடையே இருந்தது. எனவே நோய்கள் வராமல் இருப்பதற்கு பேய்களை திருப்திப்படுத்த அவற்றிற்கு பலி செலுத்தினார்கள். இயேசு தன்னுடைய பொது வாழ்வு காலத்தில் பேய் பிடித்தவர்கள் பலரை குணப்படுத்துவதை நற்செய்தி நூல்களில் நாம் வாசிக்கிறோம். இறுதியாக மக்களின் குற்றங்கள் அறிக்கையிடப்பட்டு தீர்ப்பு நிறைவேற்றப்படுகிறது. பிரிவு 32:19-25 வரை உள்ள இறை சொற்றொடர்கள். பலவிதமான குற்றங்கள் மக்கள் மீது சுமத்தப்படுகின்றன. இந்த குற்றங்களின் விளைவாக இஸ்ரேல் முழுவதுமாக அழிக்கப்படும் என்பதை நாம் எதிர்பார்க்கலாம். பண்டைய மேற்காசிய நாடுகளில் கடவுளின் தண்டனையாக வறட்சி, நோய்கள், கொடிய விலங்குகள், போர் போன்றவற்றை பயன்படுத்தி கடவுளர்கள் மக்களை தண்டித்தார்கள். வரலாற்றிலும் இலக்கியங்களிலும் இத்தகைய செயல்கள் கடவுளின் செயல்களாக காட்டப்பட்டுள்ளன. எனவே அவை கடவுளின் அதிருப்தியை அறிவிக்கும் அடையாளங்களாக கருதப்பட்டன. விசாரணையை தொடர்ந்து பிரிவு 32:26-27 இறை சொற்றொடர்களில் ஒரு திடீர் திருப்பம் ஏற்படுகிறது. இஸ்ரேலின் தோல்வியை கடவுளின் எதிரிகள் தவறாக புரிந்து கொள்ளலாம். இஸ்ரேலின் தோல்வியில் கடவுளின் ஆற்றல் மிகு கரங்களை கண்டுகொள்ள முடியாத பிற நாடுகள் தங்களின் அழிவையும் விரைவில் காண்பார்கள். மோசேயின் பாடல் இஸ்ரேலின் சோக வரலாற்றை பதிவு செய்கிறது. அதே வேளையில் தோல்வியுடன் எல்லாம் முடிவடைந்து விடுவதில்லை என்பதையும் கூறுகிறது. இணைச்சட்ட நூல் இறையியலை ஆய்வு செய்தால் இஸ்ரேல் வாழ்வையும் நன்மையையும் தேர்வு செய்யவில்லை, மாறாக சாவையும் தீமையையும் தேர்வு செய்தார்கள் என்பது தெளிவாகிறது. சாவை அவர்கள் தேர்வு செய்தாலும் வாழ்வு ஒரு கொடையாக அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இணைச்சட்டம் பிரிவு 32:48-52 வரை உள்ள இறை சொற்றொடர்கள் மோசேயின் இறப்பை முன்னறிவிக்கின்றன. இணைச்சட்டம் 1:32 படி மோசேயின் இறப்பு மக்களுடைய பாவங்களின் விளைவு என கூறப்படுகிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.